அங்க சிறையிலையும் பார்த்துட்டு தான் வந்தோம். அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் போறாங்க, அதனால அங்க எந்த பிரச்சனையும் நல்லாதான் இருக்கு. என்ன ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் குடும்பத்தோட இல்லைங்கிறத தவிர வேற எந்த பிரச்சனையும் கட்சியின் சார்பில் கட்சி சார்பில் ஒரு சின்ன உதவி பண்றதுதான். கேஸ்ல ஒன்றும் நிற்காத கவலைப்படாது. ஆ, வழக்கு நிற்காத. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பையன் நாலு பேரும் வெளியே வந்துடுவாங்க. வழக்கெல்லாம் நிற்காத, அதை கேஸ்லாம் உடைச்சிடலாம். அதுக்காக இது வந்து என்னென்னா இந்த காவிரி தண்ணிக்காக இந்து சக்தி கட்சி சார்பில் வந்து நான்கு பேர் போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி ஏட்லேயும் வரும், தமிழகத்துலேயும் வரும். என் பேர் வந்து ஆத்தூரில் வந்து காவிரி மேலாண்மைக்காக அமைக்க சொல்லி பண்ணி பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போனாங்க. இது வரும். இது வந்து நீ லட்சக்கணக்கு செலவு பண்ணாலும் இந்த இது வராது. புரியுதுங்களா? என்னென்ட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இது போனதை வந்து உங்களுக்காக கிடையாது, தனிப்பட்ட ஒரு இதுக்காக போகிறேன். இல்லையா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் சொல்லி எல்லாம் போராடுறாங்க. அதில் வந்து ஜெயிலுக்கு போனவங்க இந்த நாலு தம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கட்சியிலையும் வந்து அதை பதிவு செய்யப்படும். அதெல்லாம் வந்து அரசாங்கத்தையும் பதிவு செய்வாங்க. இதுக்காக இத்தனை பேர் மேலே வழக்கு போட்டு திரும்ப உள்ள போனாங்க அப்படின்னா இது வந்து காலங்காலத்துக்கு வந்து நம்மளுக்கு தான் பெருமை. அதனால் வந்து ஒரு பர்சன் கூட நீங்கள் வருத்தமே படக்கூடாது. என் பையன் வந்து காவல்துறையாக வந்து உள்ளே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி சொல்லலாம். சரிங்களா? இதை இதுக்காக சொல்ல வழக்கு இது வந்து வீடியோ எடுத்துட்டு போட்டோ ஒன்று எடுத்தா கூட சரி தங்க எல்லாம் இருக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போட எடுப்பாமா? அப்படியே பிஸ்கட் எடுத்து